பிக்பாஸில் காட்டியது எல்லாமே பொய், பகீர் தகவலை வெளியிட்ட போட்டியாளர். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பத்திரிகை.com. கமல்ஹாசன் தொகுத்து வழங்கும் தொலைக்காட்சியான பிக்பாஸ் இரண்டாம் சீசனில் தற்போது எலிமினேட் ரவுண்ட் தொடங்கியுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு வாரமும் ஒரு போட்டியாளர்கள் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில தாடி பாலாஜியின் மனைவி நித்யா பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழும் தாடி பாலாஜி மற்றும் நித்யா பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் அவர்களுக்கு இடையிலான சண்டை முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து விட்டதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில அப்படி ஏதும் இல்லை, இன்னும் பிரச்சனை அப்படியே தான் இருக்கிறது என்று நித்யா பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டவுடன் மீடியா ஒன்றிற்கு பேட்டியளித்த நித்யா, 6-7 வருஷமா கஷ்டத்தை அனுபவித்த நான் எப்படி ஒரே மாதத்துல மாறிவிடுவேன்? போஷிகா பேசியது அவளாக பேசியது இல்லை, அவளை அப்படி பேச வைத்துள்ளார்கள் பிக்பாஸ் டீம். நான் பேசியதை கூட எடிட் செய்து விட்டார்கள். மொத்தத்துல பிக்பாஸ் வீட்டுல தனது குடும்ப வாழ்க்கை மற்றும் தனது குழந்தை பேசியதாக காட்டியது அனைத்தும் பொய்யான விஷயங்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தாடி பாலாஜியிடம், நீ உள்ளே இருக்கிறது தான் எனக்கும் நல்லது, போய் விவகாரத்து தொடர்பான நீதிமன்ற வேலைகளை முடிச்சிடுறேன் என்று கூறிவிட்டு தான் நித்யா வந்ததாகவும் கூறப்படுகிறது. இது போல பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கணுமா? எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.